أعوذ بالله من الشيطان الرجيم. தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் حَرِيصٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ رَءُوفٌ رَحِيمٌ. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் இருந்தே நிச்சயமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். உங்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு மிக வருத்தமாக இருக்கும். நீங்கள் நேர்வழியை அடைய வேண்டும் என்ற விஷயத்தில் உங்களின் மீது மிக்க பேராவல் கொண்டவர். இறை நம்பிக்கையாளர்களோடு மிக இரக்கம் உள்ளவர், மிக கிருபை உடையவர். عليه توكلت وهو رب العرش العظيم. நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உங்களை ஏற்காது விலகிக் கொண்டால் அவர்களிடம் நீர் கூறுவீராக, அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை, அவன் மீது என் காரியங்களை ஒப்படைத்து முழுமையாக நம்பிக்கை வைத்துள்ளேன், அவனே மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். முஹம்மது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, இந்த காலை நேரம் நம்முடைய அறிவும் ஆற்றலும் மிக சுறுசுறுப்பாய் இயங்கக்கூடிய நேரம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள். என்னவென்றால், சொல்கிறார்கள், மனிதன் என்னுடைய பொருள், என்னுடைய பொருள், நான் சேர்த்து வைத்தவை என்று சொல்லிக் கொண்டே அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பொருள் என்று சொன்னால் மூன்று தான். ஒன்று, அவன் உணவாக எடுத்து கொண்டான் அல்லது பானமாக குடித்து கொண்டான். அடுத்து சொன்னார்கள், அவன் ஆடைகளாக அணிந்து உபயோகமற்றதாக தூக்கி எறிந்தவைகள். அடுத்து சொன்னார்கள், மற்றவர்களுக்கு நல்லுதவி புரிந்த பொருட்கள். இவைகளை தவிர்த்து சேமித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைத்தும் அவனுடையது அல்ல. ஏனென்றால், அந்த பொருளை விட்டு அவன் சென்றுவிடக்கூடும். அதாவது, தன்னுடைய வீட்டார்களுக்காக வேண்டி விட்டுவிட்டு சென்றுவிடக்கூடும். அதனால் அவன் உண்டவைகள், உடுத்தியவைகள், அடுத்தவர்களுக்கு கொடுத்தவைகள், இவைகள்தான் அவனுடைய பொருள்கள். மற்ற வைத்திருப்பவைகள் எல்லாம் அவனுடைய பொருட்கள் அல்ல என்று சொல்கிறார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் நான் வைத்திருப்பவைகள் அத்தனையும் என்னுடைய பொருள் என்று சொல்வதற்கு கூட உரிமை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்நாட்களில் எப்பொழுதும் பொருள் பணங்களை தேடுகின்ற நாம், அந்த பொருள் பணம் தேடுகின்றவைகளிலிருந்து நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் எப்படி பங்கெடுத்து அதை அனுபவிக்கிறோமோ, அதுபோல மற்றவர்களுக்கு என்று தான தர்மங்களிலேயும் நம்முடைய பொருள்களில் கொஞ்சம் வெளியேற்ற வேண்டும். அந்த பொருள்கள் தான் நமக்கு நன்மைகளை அள்ளித்தருகிறது, அந்த பொருள்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை, கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை, பலர் கொடுப்பது போல் நடிப்பதனால் கிடைப்பதெல்லாம் தொல்லை, கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை, கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை, கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை, என்னும் குணமிரு போர் செல்வத்துக்கு காவல் தேவையில்லை, கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை.
காலம் பூதம் போல பூட்டி காத்து கிடப்பார். பலர் இருப்பதிலே இழிந்ததையும் கழிந்ததையும் கொடுப்பார். இருப்பதெல்லாம் பூதம் போல பூட்டி காத்து கிடப்பார். பலர் இருப்பதிலே இழிந்ததையும் கழிந்ததையும் கொடுப்பார். நெருப்பினிலும் நீரினிலும் திருட்டினிலும் இழப்பார். இது நீதி இல்லா உலகம் என்று வேதனையில் பழிப்பார். கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை. பயனறிந்து இதயமின்றி கொடுப்பார். பலர் ஏற்ற விலை கொடுத்துலகில் வள்ளல் பெயர் எடுப்பார். இடமறிந்து பயனறிந்து இதயமின்றி கொடுப்பார். பலர் ஏற்ற விலை கொடுத்துலகில் வள்ளல் பெயர் எடுப்பார். கடன் வளர்ந்து செயலிழந்து கலகம் வந்து நொடிப்பார். பொல கால நேரம் கெடுத்ததென்று கலங்கி நெஞ்சம் துடிப்பார். கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை. இருப்பதெல்லாம் இறையுடைமை என்று சிலர் மதிப்பார். நபி இரவுக்கு முன் இருப்பதெல்லாம் கொடுத்ததனை நினைப்பார். இருப்பதெல்லாம் இறையுடைமை என்று சிலர் மதிப்பார். நபி இரவுக்கு முன் இருப்பதெல்லாம் கொடுத்ததனை நினைப்பார். விருப்பமுடன் ஏழைகளை தேடி தேடி கொடுப்பார். இறை விருப்பம் ஒன்றே போதுமென்று கொடுத்ததையும் மறைப்பார். கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை. பலர் கொடுப்பது போல் நடிப்பதனால் கிடைப்பதெல்லாம் தொல்லை. கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை. கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை. கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை. என்னும் குணம் இருப்போர் செல்வத்துக்கு காவல் தேவையில்லை. கொடுப்பதெல்லாம் கொடைகளாவதில்லை. அன்பானவர்களே, நம்முடைய இறுதி நேர நாட்கள், அதாவது இயலாமல் போனதற்கு பிறகு மரண தருவாயில் அமர்ந்து கொண்டு நான் சேர்த்து வைத்த பொருட்களிலிருந்து இதை அங்கே கொடுத்துவிடு, இதை இந்த இடத்திலே தர்மமாக எழுதி கொடுத்து விட்டு என்றெல்லாம் நம்முடைய வாரிசுகளிடத்திலே சொன்னால் அதை நிறைவேற்றுபவர்கள் இருக்கிறார்கள். ஏதோ தந்தை உளறுகிறார் என்று நிறைவேற்றாதவர்களும் இருக்கிறார்கள். அதனால் நாம் நல்ல உடல்நிலையோடு நல்ல முழு சுகத்தோடு இருக்கின்ற காலத்திலே நாம் எப்படி செலவழித்தோமோ அதுபோல மற்றவர்களுக்காக, அதாவது ஏழை எளியோர்கள், அனாதைகள், தனித்து விடப்பட்டு கவனிப்பாரற்று இருப்பவர்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த பொருட்களிலிருந்து கொஞ்சம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக அதிகமான நன்மைகளை அள்ளித் தருவதோடு மட்டுமல்லாமல் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அந்த நல்ல அமல் மூலமாக பிரயோஜனம் அடைகிறோம். கொஞ்சம் எண்ணி பாருங்கள், நம்முடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் முழுமையாக அந்த சொத்திலிருந்து நாம் விடுபட்டு விடுகிறோம். உரிமை போய் விடுகிறது. அப்படியே நாம் போட்டுவிட்டு சென்று விடுகிறோம். கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, அது உன்னையும் என்னையும் விழுங்கு நேரம் பார்த்திருக்குதடா. கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, அது உன்னையும் என்னையும் விழுங்கு நேரம் பார்த்திருக்குதடா. மண்ணாலான உடம்பு இது மண்ணுக்கு ஆகு விருந்து, மண்ணாலான உடம்பு இது மண்ணுக்கு ஆகு விருந்து, செஞ்ச பாவத்துக்கு மருந்து ஓ கல்பு வருந்திடத்திருந்து. கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, அது உன்னையும் என்னையும் விழுங்கு நேரம் பார்த்திருக்குதடா.
சொந்தமும் பந்தமும் சேர்த்த செல்வங்களும் கூட வராது விளங்கணும். அந்த வெளிச்சம் இல்லா வீட்டுக்குள்ள நீ தன்னந்தனிமையில் உறங்கணும். பந்தமும் சேர்த்த செல்வங்களும் கூட வராது விளங்கணும். அந்த வெளிச்சம் இல்லா வீட்டுக்குள்ள நீ தன்னந்தனிமையில் உறங்கணும். எட்டு அடுக்குல மாடி கட்டிய நீ ஆறு அடியில துயிலணும். எட்டு அடுக்குல மாடி கட்டிய நீ ஆறு அடியில துயிலணும். அட சத்திய சொல்லுற புத்தி இருந்தா மத்தவ சாவுல பயிலணும். கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, அது உன்னையும் என்னையும் விழுங்கு நேரம் பார்த்திருக்குதடா. யானையும் சேனையும் மாட மாளிகையும் கட்டி ஆண்டவனும் போயாச்சு. அவன் கல்லறைக்குள்ளே ஒத்த விளக்குக்கு கதி இல்லைன்னு ஆயாச்சு. சேனையும் மாட மாளிகையும் கட்டி ஆண்டவனும் போயாச்சு. அவன் கல்லறைக்குள்ளே ஒத்த விளக்குக்கு கதி இல்லைன்னு ஆயாச்சு. சந்தன ஜவ்வாது பூசிய மேனியில் ஆறு கஜத்துல மல்லு துணி. சந்தன ஜவ்வாது பூசிய மேனியில் ஆறு கஜத்துல மல்லு துணி. உன் பள்ளி அறையில பூவில் பொருளுற வேளையில் யோசிக்க வேணும் இனி. கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, அது உன்னையும் என்னையும் விழுங்கு நேரம் பார்த்திருக்குதடா. வந்தவரெல்லாம் தங்கிட்டு போகும் சத்திரம் இந்த உலகம். இத பத்திரமாக்கி பத்திரம் செய்வதில் ஊருக்குள் ஏக கலகம். வந்தவரெல்லாம் தங்கிட்டு போகும் சத்திரம் இந்த உலகம். இத பத்திரமாக்கி பத்திரம் செய்வதில் ஊருக்குள் ஏக கலகம். அக்கறை போகும் சாவெண்ணும் தோணியில் அத்தனை பேரும் ஏறணும். அக்கறை போகும் சாவெண்ணும் தோணியில் அத்தனை பேரும் ஏறணும். இது சத்திய வாக்கு, ஒவ்வொரு உசுரும் சாவ ருசிச்சே தீரணும். கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, அது உன்னையும் என்னையும் விழுங்கு நேரம் பார்த்திருக்குதடா. கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, அது உன்னையும் என்னையும் விழுங்கு நேரம் பார்த்திருக்குதடா. மண்ணாலான உடம்பும் இது மண்ணுக்கு ஆகும் விருந்து. மண்ணாலான உடம்பும் இது மண்ணுக்கு ஆகும் விருந்து. செஞ்ச பாவத்துக்கு மருந்து ஓ கல்பு வருந்திடத்திருந்து. கபுரு குழி வாய் திறந்து காத்திருக்குதடா, அது உன்னையும் என்னையும் விழுங்கு நேரம் பார்த்திருக்குதடா. அன்பானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்வார்கள், இறந்து போனவருடைய உடலை நல்லடக்கத்திற்காக கொண்டு போகின்ற பொழுது மூன்று வகையினர்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய பொருட்கள், அவர்கள் செய்த நல்ல அமல்கள். இந்த மூன்றில் இரண்டு வகை மட்டும் திரும்பி விடுகின்றனர், ஒன்று மட்டும் அவரோடு சேர்ந்து இருக்கிறது. அழகாக சொன்னார்கள், அவருடைய குடும்பத்தார்களும் அவருடைய பொருட்களும் அவரை விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அவர் செய்த நல்ல அமல்கள், அவர் செய்த தீமையான செயல்கள் எல்லாம் அவரோடு தங்கி விடுகிறது என்று அருமை நபிகளார் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள்.
அதனால் நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற காலத்திலேயே நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பொழுது அதிகமான நல்ல அமல்களோடு விடை பெறலாம். அதுவே நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் உதவி புரியும் என்பதை நினைவில் வைத்து நல்ல செயல்களில் ஈடுபடுவோமாக. மீதி இருக்கின்ற காலங்களை நாம் சரிப்படுத்தி முறையோடு வாழ்வதற்கு முயற்சிப்போமாக.
உயிர்கள் போவது எங்கே புரிந்து கொள்ள முயன்றிடும். மறித்த மனிதர்கள் மண்ணின் உள்ளே மறைந்து போனதை கண்டிடு. பிரிந்த உயிர்கள் போவதும் எங்கே புரிந்து கொள்ள முயன்றிடு. மறித்த மனிதர்கள் மண்ணின் உள்ளே மறைந்து போனதை கண்டிடு. கறந்த பாலும் சுரந்த மடிக்குள் மீண்டும் குருமோ உணர்ந்திடு. பிறப்பவர் இறப்பதும் புதியவர் பிறப்பதும் நாளும் நடக்கும் புரிந்திடு. நாளும் நடக்கும் புரிந்திடு. அருள் நபி வழியில் வாழ்வாய், அல்லாவை தினமும் தொழுவாய், ஆகிரத்தை மறந்திடாமல் வாழ்ந்து காட்டுவாய் உலகில். அருள் நபி வழியில் வாழ்வாய், அல்லாவை தினமும் தொழுவாய், ஆகிரத்தை மறந்திடாமல் வாழ்.